போனதுக்கு அப்புறம் நம்ம ரவீனாவோட சிரிப்பை பாருங்களேன், இந்த பயபலுக்கு புரியலையாம்.
என்னது சிரிப்பு கலக்குன்ட்டு பொண்ணுனா நல்லா கலகலன்னு சிரிக்கவனா? சமோ நம்பர் 5 பூர்ணிமாவும் மாயும் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பூர்ணிமா என்ன சொன்னாங்கன்னா, இதுதான் இருக்கிறதுலே வர்ஸ்ட் திவாலி, நான் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2-3 இடத்துல உட்காந்து அழுதுட்டாங்க. அப்புறம் பூர்ணிமா வேற என்னெல்லாம் மாயா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஜோவிகாவும் சரி நீயும் சரி, நீங்க தப்புன்னு தோணுன விஷயத்த போய் சாரி கேட்டுட்டீங்க, ஆனா அந்த சைட்ல இருந்து அவங்க சாரி கூட சொல்லல, ஏன்னா அவங்க அதை தப்புன்னே ரியலைஸ் பண்ணல தெரியுமா அப்படின்றத சொன்னாங்க. பிளஸ் நம்ம கத்தி கரெக்டான ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னோம், ஆனா அவங்க அழுதுகிட்டே வீக் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. சோ சிம்பத்தி தான் வின் பண்ணிருக்கு மக்கள் கிட்ட, அது உனக்கு புரியுதா அப்படின்னு மாயா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் மாயாவும் பெட்டர் சண்டே வரைக்கும் பார்ப்போம், பட் இதுக்கு மேலே இதே மாதிரியே போச்சு அப்படின்னா கிளம்பி போலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் மாயா பூர்ணிமா அக்ஷயா மூணு பேரும் கர்டன் பின்னாடி நின்று பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பூர்ணிமா சொன்னாங்க, பிக் பாஸ் ஸ்கிரிப்டுக்கு ஏத்த மாதிரி யார் பண்றாங்களோ அவங்களை வின் பண்ண வைப்பாங்க அப்படின்னு. அதுக்கு மாயாவும் கோவத்துல, இட்ஸ் சச் எ ஸ்டூபிட் ஷோ அப்படின்னாங்க. ஏமா மாயா, அதான் ஸ்டூபிட் ஷோன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்குமா வந்த, அண்ணன் ஏன் இன்னமும் இருக்க, இங்கெல்லாம் நின்று பேசினது பத்தாதுன்னு பெட்ல மைக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு போர்வையை போத்திட்டு மாயாவும் பூர்ணிமாவும் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் பிக் பாஸே ரெண்டு பேரையும் மைக்க மாட்ட சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சமா நம்பர் 6 விஷ்ணு, தினேஷ், கூல், சுரேஷ், மணி இவங்க 4 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப தினேஷ் என்ன சொன்னார்னா, நான் இந்த எவிக்ஷன் கார்டை எடுத்துட்டு வந்து விக்ரம் கையில கொடுத்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அவன் என் மேல கடுப்பா தான் இருக்கான், அது பார்த்தாலே நல்லா தெரியுது. ஆனா லாஸ்ட் வீக்ல ஏன் அவனை நாமினேட் பண்ணல அப்படின்னா, அந்த எவிக்ஷன் கார்டு எடுத்துட்டு வந்து கொஞ்சம் மிரட்டி விட்டுருக்கோம்ல, சோ அதனால இதுக்கப்புறமாவது பயபுல பயந்துட்டு விளையாட ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைச்சு நான் பண்ணேன், ஆனா கடைசியில அவனே நாமினேட் பண்ணிருக்கலாம் போல, ஏன்னா அவன் ஒண்ணுமே விளையாட மாட்டேங்கிறான் அப்படின்னாரு. மீதி எல்லாரும் ஆமா ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு சொல்ல, நம்ம மணி தனியா இருந்தா அவன் தெரிய மாட்டேங்கிறான்னு சொல்லி இப்ப ஒரு குரூப்ல வேற சேர்ந்திருக்கான், அதுதான் இருக்கிறதுல பெரும் டேஞ்சர் அப்படின்னு மணி ஒரு பாயிண்ட் சொன்னாரு. பாப்போம் விக்ரமோட இந்த குரூப் மூவ் அவரை எத்தனை வாரம் வரைக்கும் காப்பாத்தோன்னு. சமா நம்பர் 7 தினேஷ், கூல், சுரேஷ், மணி, ரவினா இவங்க 4 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பார்த்து நிக்சன் அப்படிக்கா கிராஸ் ஆக, கூல் சுரேஷ், நிக்சன் ஒரு மாதிரி ஆயிட்டான் அவ்வளவுதான், அவன் காலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இதுக்குதான் இங்க வந்து யாரு கூடயும் க்ளோஸ் எல்லாம் இருக்க கூடாது, இந்த லவ் எல்லாம் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. அதுக்கு தினேஷ், ஐயோ அது லவ்வே கிடையாது, 30 நாள்ல காதல் வந்துருமா அப்படின்னு கொஞ்சம் காதல் டாபிக் எல்லாம் போச்சு. லாஸ்ட் நிக்சனும் வந்து அந்த காதல் டாபிக்ல ஜாயின் பண்ணிட்டாரு, ஆனா அவருக்கு தெரியாது இவராலதான் அந்த டாபிக்கே ஆரம்பிச்சதுன்னு. பட் காலையில இருந்து நிக்சன் ஒரு மாதிரியே தெரிஞ்சிட்டு இருந்தாரு. அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு ஏதோ கெட்ட கனவு வந்துதான், அந்த கனவு பலிக்குமா ஐயோ பழிச்சிட போதோ அப்படின்னு பயத்துலதான் இருந்தாரு. அந்த கனவு எதை பத்தினா, ஐஸ்வர்யாரும் சரமாரியா வெட்டுற மாதிரியும் அப்படியே ரத்த வெள்ளத்துல கிடக்குற மாதிரியும் நிக்சன் பக்கத்துல உட்காந்து தேம்பி தேம்பி கதறி கதறி அழுகுறாராம். அண்ட் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இப்படி ஒரு கனவு வந்திருக்கு, இந்த கனவுனாலயா இல்ல ஐஷு போனதுனாலயான்னு தெரியல, பயபலிக்கு உடம்பு சரியாமலே போயிடுச்சு. எல்லாம் ஒரு கனவு சித்தப்பா, அதை விடு. பண்ணிட்டாங்க. ஒருவேளை வேலை ஒழுங்கா செய்யலனா நீங்களே சூஸ் பண்ணி வந்தது தானே, ஏன் ஒழுங்கா வேலை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கலாம் பாத்தீங்களா, அதுக்காக தான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு விட்டுட்டேன் அப்படின்னாரு. ஆனா பூர்ணிமாவுக்கும் மாயாவுக்கும் என்ன லக்கோ தெரியல, அவங்க போன வர பிளான் பண்ண மாதிரி அவங்கவுங்க பிளேட்டை அவங்கவுங்கதான் கழுவ விடணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தினேஷும் நம்மளே நம்ம பிளேட்ஸ்க்கெல்லாம் கழுவிக்கலாம் அப்படின்ட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு விச்சு அர்ச்சனா கிட்ட தினேஷ பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் என்கிட்ட சஜஷன் கேட்கிறாரு, ஒப்பீனியன் கேட்கிறாரு, ஆனா நான் ஏதாவது சொன்னேன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறாரு, அவர் என்ன பண்ணணும்னு நினைச்சாரோ அதை தான் பண்றாரு, இதுக்கு எதுக்கு என்கிட்ட கேக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வெங்காய சஜஷனே நான் சொன்னதை அவர் ஒத்துக்கல, இது இல்லாம அவர் வேற என்ன கேட்ட போறாரு, இதுக்கப்புறம் அவர் கேட்டாலும் நான் சொல்ல போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா கோபப்பட்டு இருந்தாங்க. சமா நம்ப 9 கனபாலா அதுக்கு நேரம் யார்கிட்டயும் பேசாம ஓரமா தான் உட்கார்ந்து இருந்தாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, இவர் யார்கிட்ட பேச போனாலும் அந்த பயபுல தெரிச்சு ஓடிடுதுங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளா, நம்ம மணி கிட்ட இவர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருக்காரு நாமினேஷனை பத்தி, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சொன்ன விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லியிருந்திருக்காராம். நம்ம மணியும் பொறுக்க முடியாம லைட்டா வளைஞ்சு நெளிஞ்சிருக்காரு. அப்பன்னு பார்த்து ஜோவிகா பூர்ணிமா மாயா கூப்பிட, தோ வந்துட்டேன் அப்படின்னு இவர் கிளம்பி போயிட்டாரு. அங்க போய் மணி ஜோவிகா கிட்ட தேங்க்யூ அப்படின்னு சொல்ல, அந்த விஷயம் நம்ம பாலா காதுல உழுந்துட்டோ, நம்ம பாலாவும் நீ சொன்னது கேட்டுச்சுப்பா அப்படின்னு கிளம்பிட்டாராம். பாவம் அவரு மட்டும் என்ன பண்ணுவாரு, அவர் வயசுல இன்னொரு ஆளை போட்டிருக்கலாம்ல கம்பெனிக்கு. சமோ நம்ம 10 மணி, விஷ்ணு, தினேஷ் எல்லாம் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, கிராண்ட் ஃபினாலேக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த பணப்பெட்டியை கொடுத்து யாரெல்லாம் குவிட் பண்றீங்க இப்போ அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஒருவேளை அப்ப பணம் கொடுத்தாங்கன்னா நல்லா ஏத்தி விடு ஏத்தி விடு ஏத்தி விடுன்னு சொல்லிட்டு ஒரு 15 லட்சம் வந்தோடனே கூல் சுரேஷ் எடுத்துட்டு போயிடுவாப்படி அப்படின்னு மணி சொன்னாரு. அவர் அது வரைக்கும் இருந்தாருன்னா டெஃபினட்டா எடுத்துட்டு போவாரு
அப்படின்னு மணி ஒரு ஜோசியம் சொன்னாரு. ஆனா மணி அந்த பணப்பிட்டிய கண்டிப்பா கையே வைக்க மாட்டாராம். அதுக்கு காரணம் என்னன்னா, மணியோட அம்மா அவங்க மணிக்கிட்ட, நீ எப்படி வேணா கேம் விளையாடு, என்ன வேணா பண்ணு, ஆனா கடைசியா அந்த பணப்பெட்டி வைக்கும் போது பணத்தை மட்டும் எடுத்துட்டு வராத அப்படின்னு சொன்னாங்களாம். ஒருவேளை நீ அப்படி எடுத்துட்டு வந்தனா கண்டிப்பா நீ காசுக்காக தான் விளையாடுறன்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க, சோ அப்படி பண்ணிடவே பண்ணிடாத அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்களாம். பட் மணியோட மம்மி, பிக் பாஸே மணிக்காக தானே மம்மி. சரி, இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ராகேஷ் அண்ட் ஜெனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in next video. Until then, tata, bye bye from Rakesh and Jenny. Subscribe பண்ண மறந்துடாதீங்க. Tata.